நான் தான் உங்கள் சிவகேசவன். என்னோடய சேனல் நேம் வந்து ஃபியூச்சர் ப்ரோடெக். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா. இதுதான் நண்பா என்னோடய சேனல். இங்கே வந்து ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது நண்பா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் ஆயிரும். இங்கே பக்கத்தில் வந்து பெல் சிம்பிள் போட்டு ஒரு சிம்பிள் இருக்குது நண்பா, இது மாதிரி சிம்பிள், அதை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா என்னோடய நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிக்கும். என்னோடய வீடியோ அப்டேட்ஸ் நான் எப்பப்பெல்லாம் வீடியோ போடுறேனோ அப்போ அடுத்த செகண்ட் என்னோடய அப்லோடு முடிஞ்ச வருஷத்தில் அடுத்த செகண்டே உங்களுக்கு வந்துடணும்ப்பா. அதனால் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ என்ன பார்க்க போகிறேன்னா, உங்கள் ஃபேவரட் ஹீரோ கூட நீங்கள் எப்படி க்ளோஸாக நிற்கிற மாதிரி எடிட் பண்ணுறது அப்படின்னு காய்க்க போகிறேன் நண்பா. ஒரே செகண்ட் நண்பா, லேப்பில் கொஞ்சம் சார்ஜ் கம்மியாக இருக்குது, நான் சார்ஜ் போடு. ஆரம்பிக்கலாம் நண்பா. முதல்ல வந்து நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் போய்க்குங்க. ஃபோட்டோஷாப்பில் போய்ட்டு நீங்கள் ஒரு உங்கள் ஃபேவரட் ஹீரோட ஃபோட்டோ வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன், நான் ஓப்பன் கொடுக்குறேன். இங்கே ஓப்பன் ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம கட் பண்ணணும் நண்பா, கரெக்டாக அந்த ஷேப்பில் வச்சு கட் பண்ணணும். அதே மாதிரி இந்த ஃபோட்டோவையும் நம்ம கட் பண்ணணும். பாருங்கள் எப்படின்ட்டு. முதல்ல வந்து பென் டூல் எடுத்துங்க, இதான் பென் டூல். பென் டூல் எடுத்துகிட்டு நீங்கள் கட் பண்ணிக்கலாம், இல்லைனா மார்க்கெட் டூலில் குயிக் மார்க்கெட் டூலில் வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த டூல் நண்பா பாருங்கள், இது கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும், கொஞ்சம் ஒவ்வொரு பக்கம் வந்து ஒவ்வொரு மாதிரி போகும். அதனால் நீங்கள் பென் டூல் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இந்த டூலும் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் இதை நான் கட் பண்ணிவிட்டு ஈஸியாக, இது அப்படியே இருக்கட்டும். நாம் வந்து உங்கள் இமேஜை வந்து நீங்கள் கட் பண்ணிக்கங்க. நான் கண்ட்ரோல் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி தந்த மாதிரி தான். இப்போ வந்து ஃபைலில் போய்ட்டு ஒரு நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன இது வேணுமோ அந்த இதில் கொடுத்துங்க, நான் வந்து இன்ட்ரெஸ்டில் கொடுக்குறேன். ஓகே கொடுத்தீங்கன்னா நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் ஆயிரும். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இதுதான் நியூ லேயர், இல்லைனா ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் என் அனுப்புனீங்கன்னா நியூ லேயர் க்ரியேட் ஆகும். நான் ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம இந்த ஃபோட்டோவை வந்து கொஞ்சம் எரேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ வந்து இந்த மூவ் டூலில் கிளிக் பண்ணிக்கோங்க. மூவ் டூல் இந்த பிக்சரை வந்து நீங்கள் மூவ் பண்ணி இந்த இதில் வச்சுக்கோங்க. பாருங்கள் இப்போ வந்து நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி எடிட்டிங் கொஞ்சம் பண்ண வேண்டிய எரேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இங்கே வந்து நீங்கள் எரேஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் சைஸ் பெருசு பண்ணிக்கோங்க. சைஸ் வந்து சைஸ் கம்மி பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் எரேஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு அந்த எடிட்டிங்னே தெரியாது. நான் உங்களுக்கு டியூட்டோரியலுக்காக தான் கொஞ்சம் ஸ்பீடாக சொல்லித்தரேன், இல்லைனா மெதுவாக தான் சொல்லித்தருவேன். இந்த இமேஜை நம்ம இது பண்ணிட்டோமா, இப்படி தள்ளி வச்சுக்கலாம். அடுத்தது வந்து உங்கள் ஹீரோவோட ஃபோட்டோவை நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். அதை கொண்டு போய் நீங்கள் செட் பண்ணிக்கங்க. அஜித்தோட ஃபோட்டோ வந்து கண்ட்ரோல் டி
கொடுத்து உங்கள் பிக்சர் குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு இது பண்ணிக்கலாம். நீங்கள் நான் பிக்சர் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். பிக்சர் குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இது இந்த நேர் கீழே கொண்டு வந்துச்சுட்டு இது லேயர் டூ நண்பா. நம்ம இப்போ லேயர் ஒன்னை கிளிக் பண்ணுறோம். இதை கிளிக் பண்ணி நம்ம இதை கொஞ்சம் சைஸ் கம்மி பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் டி கொடுங்க நண்பா. இது ஜூம் அவுட்டை நம்ம சைஸ்க்கு கம்மி பண்ணிக்கலாம். ஓகே கொடுத்துங்க. இது எந்த சைடு வச்சா நல்லா இருக்கும்னு பாருங்க. இருங்க இப்போ கண்ட்ரோல் கொடுத்து பாருங்க எந்த சைடு நல்லா இருக்குதுன்னு. இப்படி இருந்தாவே நல்லா தான் இருக்கு. இப்போ வந்து நம்ம பேக்ரவுண்ட் செட் பண்ண போறோம். கண்ட்ரோல் மைனஸ் மைனஸ் பேக்ரவுண்ட் போயிட்டு நீங்கள் எதா என்ன பேக்ரவுண்ட் வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் இது கொடுக்குறேன். ஆல்ட் டெலிட் கொடுத்தீங்கன்னா அது ஃபில் ஆயிடும் நண்பா. பாருங்க இது ஒரு பிக்கா. இதை வந்து நம்ம கிராப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கிராப் டூல் யூஸ் பண்ணி நம்ம கிராப் பண்ணிக்கலாம். கிராப் பண்ணிக்கலாம். ஓ இது வந்து சின்னதாகிடுச்சு. ஒரு நிமிஷம் நம்ப. அப்படி இருங்க. அது எப்படின்னு உங்களுக்கு காய்க்கிறேன். ஒரே செகண்ட் நண்பா. பழைய இமேஜ் கொண்டு வந்துட்டேன். அப்படி உங்களுக்கு சின்னதாக ஆயிடுச்சுன்னா இங்கே எடிட்டில் வந்து இங்கே வந்து நீங்கள் கிராப் பண்ணீங்கள்ல இங்கே வந்து அண்டு கிராப்னு இருக்கா அதை கொடுத்துட்டிங்கன்னா வந்துடும். இதை கண்ட்ரோல் மைனஸ் மைனஸ் பண்ணிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணுறதா நம்மளுக்கு கொஞ்சம் பெஸ்ட்டு. கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இன்னொரு நியூ லேயர் கிரியேட் பண்ணுறோம். நியூ கொடுத்துட்டு இங்கே வந்து ஒரு அஞ்சுக்கு சாரி அஞ்சுக்கு அஞ்சுன்னு கொடுக்கலாம். இன்ச்சஸ் கொடுங்க நண்பா. அஞ்சுக்கு அஞ்சு கொடுத்தீங்கன்னா இது வந்துடும். இது என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் மூவ் டூல் யூஸ் பண்ணி ஒரு நிமிஷம்பா நம்ம வந்து இந்த லேயர் வந்து மெர்ஜ் பண்ணிக்கலாம். லேயர் ஒன்று கண்ட்ரோல் கொடுத்துட்டு லேயர் டூ கொடுத்து ரைட் கிளிக் கொடுத்தீங்கன்னா மெர்ஜில் என்ன இருக்கோ மெர்ஜ் கொடுத்துருங்க. இப்போ வந்து நம்மளுக்கு இது ஈஸியாக மூவ் ஆகும். கொடுத்தீங்க பேஸ்ட் பண்ணிக்கங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து பேக்ரவுண்ட் கொடுக்க போகிறோம். இங்கே பேக்ரவுண்ட் இது பண்ணிவிட்டு ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கங்க. நியூ லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு நான் இமேஜஸ் கொஞ்சம் கொடுக்குறேன். இப்போ ஃபைலில் ஓப்பனில் கம்ப்யூட்டர் எந்த இமேஜ் உங்களுக்கு பிடிச்சிக்குதோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு இமேஜ் வைக்கிறேன். இது பேக்ரவுண்டு செட் ஆகுமான்னு பார்க்கலாம். இந்த இமேஜ் பேக்ரவுண்ட் செட் ஆகணும்பா. இதை கண்ட்ரோல் ஏ கொடுத்துக்குங்க. இதாயிரும். அப்புறம் கண்ட்ரோல் சி இல்லைன்னா எடிட்டில் காப்பி காப்பி கொடுத்துட்டிங்கன்னா காப்பி ஆயிரும். இங்கே வந்து நம்ம கண்ட்ரோல் வி கொடுத்து பேஸ்ட் பண்ணுறோம். இல்லைன்னா எடிட்டில் போயிட்டு பேஸ்ட் ஸ்பெஷல் கொடுத்து பேஸ்ட் இன் பிளேஸ் அப்படின்னு கொடுத்துக்குங்க. இதை வந்து இப்போ வந்து நம்ம ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறோம். எடிட்டில் போயிட்டு ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் இல்லைன்னா கண்ட்ரோல் டி கொடுங்க. கண்ட்ரோல் டி கொடுத்துட்டிங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிக்கு.
இமேஜை வந்து நாம் கொஞ்சம் பெருசு பண்ணி வச்சுக்கலாம். இது ஓகே கொடுத்துட்டு ஓகேங்களா, இப்போ வந்து இமேஜை வந்து கொஞ்சம் பிளர் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பிளர் டூல் இருக்கு நம்மளுக்கு. பிளர் டூல் எடுத்துட்டு நம்ம கொஞ்சம் இதை பிளர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிளர் பண்ணுறது தெரியாது, கொஞ்சம் கிளியராக இருக்க மாதிரி இருக்கும். பிளர் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஜூம் இன் பண்ணி பாருங்கள், ஏதாச்சும் எடிட்டிங் ஆட் ஆகுதான்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் என்றது, இந்த நேரம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இது இருக்குது, அதை வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க சரிங்களா. கரெக்டாக இது பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக தான் நான் பண்ணி காமிச்சேன் பாருங்கள். நல்லா பாருங்கள், பின்னாடி சும்மா நிற்கிற மாதிரி அந்த பேக்ரவுண்ட் நல்லாயிருக்கு, இதுக்கு செட் ஆகிருக்கு. நல்லா பாருங்க நண்பா, அவ்வளோதான் நண்பா. இது சேவ் பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்லித்தந்தேன் ஏற்கனவே. ஃபைலில் போய் சேவாஸ் கொடுத்துட்டு, சேவாஸ் கொடுத்துட்டு இங்கே வந்து இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஜேபெக் ஜேபெக் ஜேபிஜி ஜேபிஇ இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துக்குங்க. சேவ் கொடுத்துட்டிங்கன்னா இங்கே வந்து மேக்ஸிமம் சைஸ் 12 கொடுத்துட்டு இங்கே ஓகே கொடுத்தீங்கன்னா சேவ் ஆயிரும். அவ்வளோதான் நண்பா. இதில் பாருங்கள் நான் சேவ் பண்ணது வந்து ஃபைலுக்குள்ளே போயிடுச்சு. ஒன் செகண்ட், அதை ஓப்பன் பண்ணி காமிச்சேன். இந்த சிஸ்டம் கொஞ்சம் ஸ்லோ, அதனால் ஸ்லோவாக இருக்குது. பாருங்கள் நண்பா, ஏதாச்சும் எடிட் ஆகி ஆட்டாக இருக்கா நீங்களே சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எந்த டவுட்ஸ் வந்தாலும் என் நம்பரை வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நோட் பண்ணிங்க. என் குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டியூட்டோரியலில் பார்க்கலாம்.